மேடையில் அமர்ந்திருக்கும் சினிமாவின் பிக் பாஸ்களே, இத்தனை கேமராவை பார்க்கும்போது வேற அது கண்டிப்பாக சொல்லணும்னு தான் தோணுது. இந்த படத்தை வந்து அதான் மெயினாக சொல்லணும்னா, இப்போ இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த படத்தில் எடுத்து பண்ணியிருக்காரு கண்ணன் சார், அந்த விவசாயிகள் பிரச்சனை. அதாவது மற்ற இண்டஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இண்டஸ்ட்ரியில் ஏதாவது பிரச்சனைனா அவங்களுக்கும் அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை பெருசாக எதிரொலிக்கும். பட் விவசாயத்தில் பிரச்சனைனா அது நிச்சயமாக நாட்டுக்கே பிரச்சனை. ஸோ அதுதான் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்காகவே நான் வந்து அவரை கண்டிப்பாக இந்த படம், அதுக்காகவே நீங்களும் வந்து பாருங்கள் அந்த விஷயம். அந்த சாங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைக் அந்த ஜனகனமன் அந்த சாங் மாதிரி இருந்தது, ஆயுர்வேதத்தில் அந்த சாங் மாதிரி இருந்தது, நான் இப்போ தான் நானும் பார்த்தேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இதுவாக இருக்கும் அந்த சாங்கும் சரி இந்த படத்துக்கு. அந்த கண்ணன் சார் உண்மையிலே அவர் வந்து ஒரு ஒரு டைரக்டராக இருக்கிறதே பார்க்கும்போது ஒரு ஷூட்டிங்கில் ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான ஒரு வேலை. ப்ரொடியூசராக வேறு அதில் வந்து பாவம், இந்த டைமுக்கு இவங்களை அனுப்பணும், கரெக்டாக இந்த டைம் வர வச்சா இதில் நம்ம இவ்வளோ இது சேவ் பண்ணலாம், அந்த மாதிரி பல கணக்குகள் போட்டு தான் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம். அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால எந்த லெவல் டென்ஷன்னா, ஒரு சீன்லாம் வந்து லைக் காரில் நான் போயிட்டு இருப்பேன், ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் கார் ஓடிட்டு இருக்காரு, இது பின்னாடி உட்காந்து இவர் தான் டைலாக் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு, அந்த ஆப்போசிட் அதாவது அவரோட கவுண்டர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. முடிஞ்சது அந்த இபி உள்ள போனோம், இவர் வந்து அந்த இதில் சொல்றாரு படத்தில், லெஃப்ட் 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 அப்படின்னா திரும்பினா இந்த லெஃப்ட் அடுத்த லெஃப்ட் அப்படின்னு அவர் கொண்டு போய் காரை கிட்டத்தட்ட இதில் விட்டுருப்பாரு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அத்தனை டென்ஷனையும் மீறி அதுக்கு நடுவில் இதுவும் பண்ணணுன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் படத்தில் வந்து அந்த இது எதுவுமே தெரியாது, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நான் டப்பிங்கில் பார்த்தேன், ஃபுல்லாகவே சூப்பராக தான் இருந்தது. அண்ட் அதர்வா ப்ரோ மிலே, அந்த அந்த கெட்டப் சேஞ்ச் அப்படின்றது வந்து நான் நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்தேன் தமிழ் படங்களில் பல கெட்டப்புகள் பண்ணதுனால, இப்பெல்லாம் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் எதுவும் கேட்கல. அதனால இந்த படத்தில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவர். அது உண்மையிலே அது ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரென்ஸ். அது வந்து வெறும் அந்த தாடி வச்சு தாடி எடுத்துன்றது இல்லாமல் ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு அந்த இதுவும் கொடுத்துருக்காரு. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு ஆங்கிரி அந்த மாதிரியான ஒரு ரோல், இதில் ஜாலியாக லவ் பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு ரோல். ஸோ அதை ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அண்ட் மேகா அவங்களும் வந்து இந்த மேபி அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வரல, அந்த படம் அந்த சாங் வந்ததுக்கே அவங்க மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டாங்க இன்னைக்கு இந்த மறுவார்த்தை சாங்லேயே. இப்போ இது வந்ததுக்கப்புறம் அதுவும் வந்ததுன்னா மொத்தமாக அவங்க கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்க. மேகா ஆகாஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிந்துஜாவும் அப்படி தான் இந்த படத்தில் ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த படத்தின் மூலமாக பெரிய பிரேக் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் பாலாஜி ப்ரோ, ஸோ அவரும் அப்படி தான், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ரோல் அது. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்தாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. இன்னொரு டைமென்ஷன் அது, அந்த ஹீரோவாக நடிக்கிறீங்க அதுக்கும் வாழ்த்துக்கள், எல்லா வகையிலும் சக்ஸஸ் ஆகிங்கன்னு கேட்டுக்கிறேன். அண்ட் ரதன் ப்ரோ, அந்த ரெண்டாவது சாங் இப்போ தான் பார்த்தேன், செம்மையாக பண்ணியிருக்கீங்க ப்ரோ, அது வந்து வேற லெவலில் ஹிட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு பார்த்து என்னடா யுவன் சங்கர் ராஜா வந்து உட்காந்துக்கிறாரு பார்த்தேன் இங்கே, அதே மாதிரியே இல்லை. ஸோ அந்த மீடியா நீங்களாம் தான் வந்து இந்த படத்தை மிக சிறப்பாக எழுதி, ஏன்னா எங்களுக்கு எழுதுறதுக்கு உண்மையிலே நல்ல விஷயம் இருக்குது. அந்த விவசாயம்ன்ற அந்த ஒரு பெரிய விஷயம் இதில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து அதை தண்ணி பிரச்சனை அதுவும் அப்படி தான், லைக் தண்ணி பிரச்சனைக்கு வந்து எளிமையாக நம்ம வீட்டிலருந்தே ஒரு தீர்வு காணலாம், அதை யாரும் நம்ம பண்ண மாட்டோன்றோம் ஆக்சுவலாக. என்னென்னா நம்ம இந்த ஷவரில் குளிக்கிறோம்ல, அதை கட் பண்ணாலே நமக்கு ரொம்ப நிறைய சேவ் ஆகும். ஏன்னா அதை திருப்பி விட்டுட்டு அது பாட்டுக்கு மெதுவாக சோப்பை போட்டுட்டு ஷாம்பை போட்டுட்டு அது வரைக்கும் அது அப்படியே போயினே இருக்கும். அது கிடையாது, அது பக்கெட்டில் குளிச்சு குடிச்சா ஒரு பக்கெட்டில் தான் அதை குளிப்போம். பட் ஆனால் இதில் நிறைய அது அதே மாதிரி பாத் டப் அது நிறையா நம்ம லெவலில் வைக்க மாட்டோம், பட் பெரிய பெரிய வீட்டிலலாம் வைக்கும்போது அப்படி தான், ஒருத்தன் குளிக்கிறது எதுக்கு 30 பக்கெட் தண்ணி ஊற்றி ஏதோ இதில் ஊடுற மாதிரி, இதை சேர்த்துல இது ஊடுற மாதிரி எதுக்கு அதை பண்ணோம், அது நம்ம பண்ணாலே நிறைய சேவ் ஆகும். கேட்கறதுக்கு சாதாரணமாக தான் இருக்கும், ஆனால் உண்மையிலே அதில் நிறைய சேவ் பண்ணலாம். அண்ட் நிறைய பேர் அப்படிதான் அந்த தண்ணியை திருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் பல் தேய்க்கிறனா கூட சொல்கிறேன், திருகி விட்டுட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும் இவங்க பொறுமையாக தேய்ச்சிட்டு எதையாவது யோசிச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையே இல்லை, எல்லாமே அந்த மக்லையும் பக்கெட்லையும் யூஸ் பண்ணாலே நம்ம பெரிய லெவலில் தண்ணியை சேவ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த இதில் தண்ணி பிரச்சனைன்றதுனால நான் நிறையா சொல்கிறேன். அண்ட் காவேரிலாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட இருந்தால் நிச்சயமாக கொடுத்துருப்போன்னு நினைக்கிறேன் கர்நாடகாக்கு. நம்ம அதை பத்தி ஏன்னா தாயிலம் கொண்டவர்கள் தான் தமிழர்கள், அதுல டவுட்டே இல்லை, நம்ம கண்டிப்பா கொடுத்துருப்போம். இதுல இன்னொரு முக்கியமான அந்த டைலாக் இருக்கும் உங்களுக்கு, அந்த மீன்ஸ் போட்டுட்டாலே வந்து நம்ம பாதி பிரச்சனைகள் நம்ம சால்வ் ஆச்சு நினைச்சுக்கிறோம். ஏதாவது பிரச்சனை பத்தி ஒரு மீன்ஸ் போட்டு அப்பா நம்ம என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன்ற மாதிரி, கண்டிப்பா அது கிடையாது. அந்த களத்தில் இறங்கி செய்யறவங்க தான் உண்மையிலே பெரிய விஷயம். அந்த மீன்ஸ் போது இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும், அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. இப்போ வந்து இப்போ அவ்வளோ பெரிய மனிதர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, இவ்வளோ பெரிய தலைவர், அதை பற்றி ஏதாவது ஒரு மீன்ஸ் வரும்போது பார்க்க உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. அதை யாரும் தயவுசெஞ்சு சொல்கிறேன், நீங்கள் உங்களோட சைட்லேருந்து சொன்னால் கிரியேட் பண்ணுறது கூட நம்ம யாரும் எல்லாரும் பண்ணுறது இல்லை, யாரோ ஒருத்தர் தான், அதை ஷேர் பண்ணாதீங்க. தயவுசெஞ்சு வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக ஜிஓவியெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் உடனே ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நிச்சயமாக மிகப்பெரிய தலைவர் நமக்கு அந்த மாதிரி ஒருத்தர் இனிமே கிடைக்கவே கிடைக்காதுன்ற லெவலில் ஒரு பெரிய தலைவர், அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், அவருடைய வகித்த பொறுப்புகளுக்கு மரியாதை கொடுக்கணும். ஸோ அந்த மீன்ஸ் விஷயங்களை பொறுத்த வரைக்கும்
தப்பான விஷயம் உடல்நிலையை வச்சு என்றைக்குமே பண்ணாதீங்க, அதை ஷேரும் பண்ணாதீங்க. அண்ட் மீடியாக்கள் நல்லபடியாக இந்த படத்தை எழுதி பெரிய லெவலில் ஓட வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் வந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் கண்ணன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு மேயர் மேன் பண்ணிட்டு சிஸ்டராக பண்ணிட்டு அப்புறம் சரி ஓகே இதே மாதிரி ரோல்ஸ் கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரி தான் வரும் அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் அந்த கேரக்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு இப்போ கிடைக்கிற ஃபிலிம்ஸ் மூலமாக தான் தெரியுது. ஸோ எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் தேர் டேக்கிங் மீ. அது எனக்கு ப்ரௌடாகவும் இருக்குது. ஹீரோயின் ஹீரோயினா நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதோட நீங்கள் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னு போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ கணன் சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. பீப்புள் கூட கனெக்ட் ஆகிற ஒரு ப்ராப்ளமில் நானும் வந்து நடிக்கிறேன்னும் போது நான் ஆப்வியஸாக கனெக்ட் ஆவேன். ஸோ ஐ ஹாப்பி ஃபார் தேட். நான் இவ்வளோ பெரிய காஸ்ட் இருக்காங்க ஆனால் யாருக்கூடயும் நடிக்கலை. நான் அதர்வா பாலாஜி அவங்க ரெண்டு பேர் கூட மட்டும்தான் இருந்தேன். அண்ட் ஒன் டே மட்டும் மேக் ஆகாஷ் அண்ட் சதீஷ். அதர்வா வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி வெரி சிம்பிள், ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஒரு ஹீரோ மாதிரியே ஃபீல் ஆகாது. பாலாஜியும் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு சின்ன பசங்க மாதிரி, உண்மையாலே எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி பாலாஜியும் விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு ஷூட் பண்ணுற மாதிரியே இருக்காது. ப்ளஸ் சாரி எனக்கு என்ன பேசுறது தெரியல. சதீஷை வந்து ஒன் டே தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அன்றைக்கே வந்து அவர் பெருந்தன்மையாக கோயிலா கிட்ட அடி வாங்கினதெல்லாம் அவர் வீடியோ காமிச்சார். மேக் ஆகாஷ் அவங்களும் சூப்பர் க்யூட். அவங்கள பார்க்கும்போது லைட்டாக ஜெனிலியா அவங்களோட ரெஃபரன்ஸ் வருது. ஷீ இஸ் ரியலி க்யூட். அவங்க கண்டிப்பாக இன்னும் நல்லா ரீச் ஆவாங்க அவங்களோட மூவிஸ். பாலாஜி வந்து எனக்கு விசிறி சாங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த சாங் கேளுங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஸ்டார்ட் ஆனது தான் விசிறி. வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 times மேலே நான் கேட்டிருப்பேன். என்னோட ஃபேவரட் சாங். And சுகாசினி மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அ கிரேட் ஆக்டர்ஸ், அ கிரேட் பர்ஃபார்மர். ஆனால் அவங்க கூட நடிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல, என் ஸ்பேஸ் கொடுக்கல. பட் ஸோ ஹாப்பி இவங்கெல்லாம் இருக்கிற ஃபிலிமில் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ ஹாப்பி. அண்ட் மியூசிக் டைரக்டர் கதன் ஒண்டர்ஃபுல் மியூசிக் கொடுத்துருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அர்ஜுன் ரெடி. சீரியஸா சார், அர்ஜுன் ரெடி மியூசிக் டைரக்டர் தான் நம்மளுக்கு மியூசிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஸோ அதே மாதிரி சூப்பராக போட்டிருக்காரு, ரொம்ப அப்படியே உணர்ச்சி பூர்வமாக. விவேக் வந்து அதே மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் மேதமான், அதுக்கப்புறம் மோக்கிரி எல்லாத்துக்குமே அவர் தான் எழுதினார். ஸோ எப்போவுமே வந்து கனெக்டட் அவரோட இதில் வந்து இது பண்ணாலே எனக்கு வந்து ரொம்ப லக்கி அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவேன். தேங்க்யூ விவேக் அண்ட் ஒண்டர்ஃபுல் மியூசிக். அண்ட் யா, அதுக்கப்புறம் பெரிய தேங்க்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். நான் எனக்கு எப்பவுமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட தான் நான் எப்பவுமே கனெக்டட்லேயே எப்பவுமே அவங்க கூட தான் பேசிட்டு அந்த மாதிரி இருப்பேன். ஸோ பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க இந்த ஃபிலிமில். டைரக்டர் வந்து டைரக்டரும் வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அப்படின்னு ஒரு பக்கம் டென்ஷன் எடுத்துக்கிட்டா ஈக்குவலாக வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் வந்து டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணாலும் கரெக்டாக பிடிச்சிட்டு அவங்களும் அப்படி இப்படி அப்படின்னு ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பெருசு இந்த படத்தில். அண்ட் பிரசன்னா சூப்பர் கேமராமேன், ரொம்ப ஜாலியாக, வெரி ஃப்ரெண்ட்லி. எப்பவுமே வந்து இந்த அவரும் வந்து ஒரு தடவை நடிக்கும் போதும் இது பண்ணும் போதும் பார்த்துட்டு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருடா வந்து கமெண்ட் கொடுப்பாங்க. எப்பவுமே கேமரா மூலமாக பார்த்துட்டு அவங்க கமெண்ட் கொடுக்கும்போது அது ரொம்ப ப்ரிஷியஸாக இருக்கும். அவங்க கொடுக்கும்போது எனக்கு ஓகே கரெக்டாக தான் இருக்குது அப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகும். தேங்க்யூ பிரசன்னா ஒரு ஒரு தடவை நீங்கள் சொன்னதுக்கும். அண்ட் யாருன்னா முடிஞ்சிச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு. ஸோ பூமராங் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். எதுக்குன்னா இது என் ஃபர்ஸ்ட் தமிழ் ரிலீஸ். இதுக்காக நான் நிறைய நாள் காத்துட்டு இருந்தேன். பிகாஸ் யூனோ மை அதர் ஃபிலிம் இஸ் நாட் ரிலீஸ் எட். இதுக்காக நான் நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட்லி த க்ரூ, அவங்களால தான் ஷூட்டிங் நல்லா ஜாலியாக இருந்தது. இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் இட்ஸ் அன் ஆனர் டு பி அ பார்ட் ஆஃப் சச் அ பிக் காஸ்ட் லைக் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. தென் யா த மியூசிக் டைரக்டர் ரதன் சார், ஐ லவ் த மெலோடியஸ் சாங் யூ கிவன் மீ, தேங்க்யூ. அண்ட் பிருந்தா மாஸ்டர் என்னை அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக காட்டினதுக்கு. என் பிரசன்னா நிறையோ நிறையா தேங்க்யூ ஸோ மச் என்னை அவ்வளோ அழகாக காட்டினதுக்கு. அண்ட் அத்தர்வா தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ மச் ஆஃப் ஃபன் அண்ட் ரியலி சப்போர்ட்டிவ். இட் வாஸ் லைக் ஆசம் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் கண்ணன் சார் என்னை நம்பி இந்த படத்தில் எடுத்ததுக்கு தேங்க்யூ. ஐ லவ் டு ப்ளே ஜிஜி அண்ட் அஃப்கோர்ஸ் மீடியா எனக்கு வந்ததுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஐ ஹோப் யூ லவ் ஆர் ஃபிலிம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நன்றி.